ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இனிய ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நாம் இன்று இராமானுஜ நூற்றந்தாதியின் இருபத்தி எட்டாவது பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம் இந்த பாசுரத்தில் அவர் சொல்லக்கூடியது எம்பெருமானே தன்னிடம் வந்து ஒரு பெரிய செல்வமாக எம்பெருமானே தன்னிடம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை அனுபவிக்கத் தெரியாத ஒரு அரசன் அவன்தான் கம்சன் அதே போல் எம்பெருமானின் மனைவியர் அல்லது நம்முடைய பிராட்டியார் தாயார் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் இதை தொடர்புபடுத்தி ராமானுஜரை அதனுடன் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இது இப்போது பாசுரத்தை சேவிக்கின்றேன் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் தங்கள் வஞ்சி திருபடி காதலன் பாதம் நன்னா வஞ்சற்கனியமிராமனுஜன் புகழண்ணி வாய் குஞ்சி பரவகில்லாது என்ன வாழ்வின்னு கூடியதே நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் கஞ்சன் கஞ்சன் என்ற பெயர் கம்சனுக்கு பொருந்தும் கஞ்சன் என்பவர்கள் யார் மிகப்பெரிய செல்வத்தை உடையவர்கள் அந்த செல்வத்தை செலவு செய்தால்தான் அது பெருகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் சிலர் வீட்டில் பூட்டி வைத்துக்கொண்டு கஞ்சத்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்காமல் அந்த செல்வத்தை வைத்து நல்ல காரியங்கள் எதுவும் செய்யாமல் அதை பூட்டி வைத்துக்கொண்டே கொண்டே பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களைத்தான் கஞ்சன் என்று சொல்லுவார்கள் இங்கே இந்த கம்சனுக்கு ஏன் இந்த கஞ்சன் என்ற பெயர் வந்தது என்றால் உலகின் மிகப்பெரிய செல்வமான பரந்தாமன் கண்ணன் அவன் அவனுடைய சொந்த சகோதரியின் வயிற்றில் மகனாக பிறக்கின்றான் இதை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் ஆனால் கம்சன் என்ன செய்கின்றான் கண்ணனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவனை எதிரியாகவே பாவித்துக் கொண்டிருந்தான் அவனால் என்ன ஆயிற்று அதனால் கண்ணன் தேவகியை விட்டு யசோதையிடம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது தன்னுடைய செல்வத்தை கம்சன் இழந்து விட்டான் ஆனால் செல்வத்தை அதாவது தனக்கு கிடைத்த செல்வத்தை முழுமையாக உணரவில்லை இதைத்தான் கஞ்ச நிலை என்று இங்கே குறிப்பிடுகின்றார் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த காய்ந்த என்றால் எரித்த காய்ந்த நிமலன் நிமலன் என்றால் மலன் என்றால் தோஷங்கள் நிறைந்தது நிமலன் என்றால் தோஷங்கள் அற்றவன் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சி திருவடி காதலன் நங்கள் பஞ்சு திருவடி என்றால் நப்பின்னையின் திருவடிகளை குறிப்பது எம்பெருமானாருக்கு மூன்று பிராட்டிகள் இருக்கின்றார்கள் முறையே திருமகள் பூமி தேவி தாயார் நப்பின்னை தாயார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய அம்பாசிடர்களாக இருக்கிறார்கள் அதாவது நம்ம செய்கிற தப்பெல்லாம் காப்பாற்றுறது யார் அம்மா தான் காப்பாற்றுவாங்க வீட்டில் நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெஃப்யூஜியல் எங்கே கிடைக்கும் கிட்ட தான் அம்மா தான் வந்து நம்மளை அப்பா கிட்ட எதையுமே காட்டாமல் ஐயோ புள்ள போனால் போகுது போனால் போகுது போனால் போகுது என்று காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவள் தான் தாய் என்பவள் இங்கே முதலாவதாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி தாயார் லக்ஷ்மி தாயார் என்ன செய்கிறார் என்றால் என்னுடைய குழந்தைகள் குற்றம் செய்வார்கள் அவர்களை நீ மன்னித்துத்தான் அருள வேண்டும் என்று எம்பெருமானிடம் நமக்காக வாதாடும் நிலையில் இருப்பவள் தான் லக்ஷ்மி தாயார் இந்த பூமி தேவி தாயார் இருக்கிறாளே அவள் என்ன செய்வாள் என்றால் எம்பெருமானுக்கு கோபத்தை வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவள் இந்த நப்பிண்ணை தாயார் என்ன செய்கிறாள் என்றால் நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் அவன் கண்ணிலே படாமல் நம்மை காத்து ரச்சிக்கக்கூடியவள் அதைத்தான் இங்கே நங்கள் பஞ்சு திருவடி பின்னைதன் காதலன் அப்படி நப்பிண்ணையின் காதலனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் என்ன ஒரு கனெக்டிவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் இன் தமிழ் பாருங்கள் அந்த நங்கள் பஞ்சு திருவடி காதலன் பாதம் நன்னா வஞ்சர்க்கரிய ராமானுஜன் அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரானின் பாதங்களை வஞ்சகமாக பற்றி வஞ்சகமான நிலையில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை கூட அரவணைத்து கொண்டு சரி செய்து அவர்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய ராமானுஜன் அப்படிப்பட்டவனின் புகழை அன்றி என்னுடைய வாய் வேறு எதையுமே சொல்லாது என்னுடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்த ராமானுஜாய நமக உடையவரே சரணும் பாஷ்யக்காரரே சரணும் எம்பெருமானாரே சரணம் ஆச்சாரியனே சரணம் என்று அந்த ஆச்சாரிய உன்னத நிலையை அணுதினமும் ஒவ்வொரு க்ஷணமும் நான் என் மனதுக்குள்ளே போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பேன் என்பதாக இந்த பாசுரத்தில் வெகு அழகாக அமுதனார் வியாபித்திருக்கின்றார் நாளை சந்திக்கலாம்